மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். மகாராஷ்டிராவில் மகுடம் சூடப்போவது யார், ஜார்க்கண்டில் ஜெயிக்கப் போவது யார், என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி ஆகிய இந்த இரு கூட்டணிகளுக்கும் அமிலச்சோதனையாக இருக்க போகும் இந்த தேர்தல் முடிவுகள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் உள்ள 81 தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். இன்றைக்கு சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர்களோடும் நாம் உரையாடவிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் டெல்லியிலிருந்து இணைகிறார். அதே போல செய்தியாளர் கணபதியும் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து இணைகிறார். முன்பாக நம்மோடு அரங்கத்திலும் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தற்போது பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் என்னோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் சார்பாக திரு சிவராஜசேகரன், வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமன், அதே போல பாஜகவிலிருந்து திருப்பதி நாராயணன் ஆகியோரும் நம்மோடு இணையவிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கலாம். முன்பாக நமது செய்தியாளர் ராஜுவிடம் முதற்கட்ட தகவல்களை பெறலாம். ராஜு, இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வரவிருக்கின்றன, வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன கள சூழல்? தளபதி, நாம் தற்போது இருக்கிறது பாஜக தலைமையகத்துல நாம இருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை மிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு பெரும்பாலும் பாஜக அந்த தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என அந்த முடிவுகள் வந்துட்டு வெளியாகிறது. இந்த நிலையில தான் தற்போது பாஜக தலைமை அலுவலகத்துல எது போன்ற அந்த ஏற்பாடுகள் இருக்கிறது அப்படின்றத நாம பார்த்துட்டு இருக்கோம். எப்பயுமே அவர்கள் வந்துட்டு இந்த லட்டு வந்து செய்வது வழக்கம். இது போன்ற அவர்கள் வெற்றி பெறும் தருணத்துல லட்டு அவர்கள் செய்து பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை ஜிலேபி செய்யும் பணி வந்து தொடங்கி இருக்கின்றது. அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்திற்கு முன்னதாகவே அதிகாலை முதலே இந்த பணிகள் வந்துட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கட்சி தலைமை அலுவலகத்துல கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் வந்துட்டு இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர தொடங்க இருக்கின்றார்கள். பல்வேறு விவாதங்களிலும் அவர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்சியின் தேர்தலுடைய பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் வந்துட்டு சமீபத்தில் நடைபெற்ற குறிப்பாக ஹரியானா தேர்தலில் நமக்கு தெரியும் மக்களுடைய அந்த வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக வெற்றி பெறும், காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தாலும் ஆனால் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இது போன்று மக்களுடைய வாக்குகளை வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவாக இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் மிக பரபரப்பான ஒரு மத்தியில் நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் அந்த வாக்குகள் வந்துட்டு எண்ணப்படுகிறது. அதே போல கட்சியினுடைய இருகட்சி காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைமையகத்தில் இது போன்ற கட்சி நிர்வாகிகள் கூடிய அடுத்த கட்ட அந்த ஆலோசனைகளை வந்துட்டு மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் முதல் கட்ட அந்த வாக்குப்பதிவுக்கான அந்த முதல் கள நிலவரம் நமக்கு தெரிய வரும். அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்து கருத்து கணிப்புகளுக்கு பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த ஒரு விவாதங்களில் வந்து பங்கேற்க வேண்டாம் என கட்சி தலைமை அறிவுறுத்தி இருக்கின்றது. அதே போல உன்னிப்பாக இருகட்சிகளும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கவனித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் இதனுடைய முதல்கட்ட அந்த நிலவரம் வந்து நமக்கு தெரியவரும். பாஜகவை பொறுத்தவரை இன்னும் இங்கு யாரும் முக்கிய நிர்வாகிகள் வராத காரணத்தால இந்த பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டு கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை வந்துட்டு இரு மாநிலங்களில் வந்துட்டு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பிறகும் வந்துட்டு இரு கட்சிகளும் தங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கின்றார்கள். அனைத்து அரசியல் நோக்கர்களின் பார்வையும் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல தான் இருக்கும். ராஜு, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதான் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. 9 மணி 10 மணி வாக்கில் நமக்கு முன்னிலை நிலவரம் என்ன என்பது தெரிய வந்துவிடும். தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் கணபதியிடமும் நாம் கூடுதல் விவரங்களை பெறலாம். கணபதி, காங்கிரஸ் அலுவலகத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்போ கடந்த ஹரியானா எலெக்ஷன்கெல்லாம் பார்த்தோம்னா காங்கிரஸ் முன்பாகவே வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போதிலிருந்தே அவங்க இனிப்புகளை எல்லாம் வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா தேர்தல் முடிவுகள் என்னவோ வேறு மாதிரியாக இருந்தது. தற்போது காங்கிரஸ் அலுவலகத்துல என்ன நிலைமை? க
கருத்து கணிப்புகளிலே ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததால் நீங்கள் சொன்னது போல 8 மணிக்கே காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை அதற்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது. திலகவதி, நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார் எப்படி காங்கிரஸ் அலுவலகத்திலே இதுவரை தொண்டர்கள் கூட்டமும் இல்லை, கட்சி தலைவர்களின் வருகையும் இதுவரை காணப்படவில்லை. அதாவது வாசலிலே பார்த்திருக்கலாம், நுழைவாயில் சாத்தப்பட்டிருக்கிறது, ஒரு சிலர் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இங்கே தற்போது இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் இதுவரை வரவில்லை. இப்போது நாம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு செல்லலாம், சென்று அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பிரதான நுழைவாயிலிருந்து உள்ளே வந்தவுடன் இதுதான் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய அலுவலகங்கள் இருக்கும் இடம், அதற்கான நுழைவாயில். இங்கே பார்க்கலாம், சச்சின் பைலட், மதுசூதன் மிஸ்திரி ஆகியோரின் அலுவலகம் இந்த பக்கம் இருக்கிறது. இந்த பக்கத்திலே முகுல் வாஸ்னிக்குடைய அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகங்களிலெல்லாம் ஊழியர்கள் வந்து விளக்குகளை எரியவிட்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார்களே தவிர வேறு தலைவர்கள் ஒருவர் கூட இதுவரை இங்கே வரவில்லை. அதே போல இந்த புறம் முகப்பு பகுதியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சியின் மிகவும் முக்கியமான தலைவரான கேசி வேணுகோபாலுடைய அலுவலகம். இந்த அலுவலகம் மூடப்பட்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்ற நிலைமைதான் அடுத்ததாக உள்ள ஜெயராம் ரமேஷுடைய அலுவலகம் மற்றும் தீபா தாஷ்முன்ஷியின் அலுவலகம். இந்த அலுவலகங்களிலே ஒரு கட்சியின் தலைவர்கள் ஒருவர் கூட இதுவரை தென்படவில்லை. நாம் இங்கு காலை 7 மணியிலிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் ஊழியர்கள் மட்டும் வந்து சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டார்களே தவிர தலைவர்கள் ஒருவரும் இதுவரை காணப்படவில்லை. அமைதியான நிலையிலே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம். இப்போது பிரதான நுழைவாயிலையும் நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுவார். அங்கேயும் பார்க்கலாம், தொண்டர்கள் ஒருவரும் அலுவலகத்துக்கு வெளியேயோ அல்லது உள்ளேயோ இல்லை. காரணம், ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது அந்த தேர்தலிலே நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என கருதி அவர்கள் நீங்கள் சொன்னது போல இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்து 8 மணிக்கே கொண்டாட்டங்களை தொடங்கியிருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே கட்சி அலுவலகத்துக்குள்ளே இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடத்திலே மேலதாளங்களுடன் நடனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் பின்னால் மிகவும் டிசப்பாயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே தோல்வி முடிவுகள் வெளியானது. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி இந்த முறை மிகவும் கவனமாக இருக்கிறது. எந்த விதமான கொண்டாட்டங்களும் இல்லை, தலைவர்கள் யாரும் கட்சி அலுவலகத்துக்கு வரவில்லை, தொண்டர்களும் வரவில்லை. தேர்தல் முடிவுகள் தெரியட்டும், அதன் பிறகு நாம் நமது நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம். சிவசேனா கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியவற்றின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் முடிவு என கருதப்படுகிறது. இந்தியாவிலே மிகவும் செல்வம் மிக்க மாநிலம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக மக்களவைக்கு அதிக மக்களவை உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய மாநிலம். ஆகவே அந்த மாநிலத்திலே வெற்றி பெற வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் தீவிர மோதலிலே ஈடுபட்டன. இதிலே ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஹேமந்த் சோரேன் கைதாகி ராஜினாமா செய்து சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிறையிலிருந்து வெளிவந்து அவர் போட்டியிட்டு இருக்கிறார், அவருக்கு அனுதாபம் கிட்டுமா, அதன் காரணமாக வெற்றி கிட்டுமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே 2 முக்கிய மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியே வர இருக்கின்றன. திங்கட்கிழமையன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அன்று இந்திய தேர்தல் முடிவுகள், இன்று வெளிவரக்கூடிய முடிவுகளின் தாக்கம் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, உங்களுடைய முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி கணபதி.